Hello friends, welcome to Kids Kitchen. இன்னைக்கு நம்ம கிட்ஸ் கிச்சன்ல கோதுமை ரவா பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போதான் நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கோதுமை ரவை பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோதுமை ரவை, வெள்ளம், முந்திரி பருப்பு, ஏலக்காய், காஞ்சி திராட்சை, நெய், தேங்காய். தேங்காய் பாலுக்கு ஒரு கப் அளவு தேங்காய்க்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட தேங்காய் பால் தயார். இப்போ பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மிதமாக சூடானதும் 1 கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். கோதுமை ரவைக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும். இப்போ பாருங்கள், முதல்ல ஊற்றின 2 கப் அளவு தண்ணி குறைஞ்சிருச்சு. மறுபடியும் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை நல்லா வெந்து தயாராகி வந்ததும் 1 கப் அளவு வெல்லம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் சேர்த்துக்க பிடிக்கலன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்க தேங்காய் பழம் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பும் காஞ்சி திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் காஞ்சி திராட்சையும் நல்லா பொன்னிற மாதிரி வந்ததும்
இப்போ நம்ம பாயசத்தை கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் நம்மளோட சுவையான கோதுமை ரவா பாயசம் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிட்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.